சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சீரியலிருந்து திடீரென நடிகர் ஒருவர் விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தன்னுடைய கேரக்டருக்கு அதிகமான முக்கியத்துவம் இல்லை என்று அவர் விலகியதாக சொல்லப்படுகிறது. யார் அவர், என்ன கேரக்டர் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் யாரும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த சீரியல் அதிகமான விறுவிறுப்பாக இருந்ததன் காரணமாகவே இந்த சீரியல் டிஆர்பியில் முன்னணி இடத்தை பிடித்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த சீரியலில் ஆதிரை உடைய காதல், திருமணம் பற்றிய பிரச்சனைகள் மட்டுமே இருந்த நிலையில் ஒரு வழியாக ஆதிரைக்கு கரிகாலனோடு திருமணம் முடிவடைந்து இருக்கிறது. அதுவும் ஆதிரைக்கு கரிகாலன் கட்டாய திருமணம் செய்திருப்பதால் இனி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த சீரியல் அதிகமாக ரசிகர்களின் மத்தியில் பேசப்படும் ஒன்றாக மாறி இருக்கிறது. அதனாலேயே இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்களும் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றனர். சின்ன கேரக்டரில் நடிக்கும் தாரா முதல் வில்லனாக நடிக்கும் குணசேகரன் வரைக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர். இந்த சீரியலில் அனைத்து நடிகர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படுவதாகவே ஆரம்பத்தில் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் கதையின் தன்மையை பொறுத்து சில நேரங்களில் சில கேரக்டர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கப்படுகிறது. இதனால் இந்த சீரியலில் இருந்து ஒரு நடிகர் விலகப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது வேறு யாருமில்லை, எஸ்கேஆரின் கடைசி தம்பி தான். எஸ்கேஆரின் கடைசி தம்பி கேரக்டரில் நடிகர் மது கார்த்திக் நடித்து வந்தார். இந்த நிலையில் இவர் இந்த சீரியலை விட்டு விலகப் போகிறார் என்று தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று அவருடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டிருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் சிறிய அளவில் இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் இல்லை என்று அவர் விலகி விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் இனி இவருக்கு பதில் யார் நடிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.